எமெட்ஸ் ரிவ்யூஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்கு என்னென்ன தேவை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க. பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா நல்லா பொரிய விடுங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் கலருங்க, நல்லா ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓ பாருங்கள், எல்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா கிரேவியாக வேணும், அதுக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதங்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கிளறி விடுங்க. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு மூடி வச்சு வேக வச்சோன்னே மஷ்ரூம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விடுங்க. மசாலாஸ் எல்லாமே நல்லா எல்லா சைடும் மஷ்ரூம்ஸில் இந்த கிரேவிஸில் நல்லா ஆட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றாம கூட நீங்கள் வீடியோ வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு மஷ்ரூம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு கொதி நல்லா கொதிய விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்ருங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, பை பை.